எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம். ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டியோட லொக்காலிட்டி பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாலயா அயனம்பாக்கம் ஸ்கூல்லேருந்து எக்ஸாக்டாக 900 meters தான். ஸோ ப்ராப்பர்ட்டியோட ரோட் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அண்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு G+3 இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் கான்செப்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே 2 car parking வீதம் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அண்டு வந்து இன்வெர்டர் பேக்கப் இருக்குது. ப்ராப்பர்ட்டி கரண்டாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months 2 months எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ லிஃப்ட்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி அரௌண்டு வந்து ஒரு 42 square feet ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். நம்ம இப்போ பார்க்குறது ரொம்ப ஸ்பேஷியஸான ஹாலு. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 square feet வரும். உங்களுக்கு வந்து இது வந்து டைனிங் கம் சோஃபா பிளான் பண்ணியிருக்காங்க, அண்ட் இது வந்து ஒரு 3 bedroom. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1674 square feet, அண்ட் வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 156 square feet, அண்ட் இதில் வந்து அட்டாச்சு வாஷ்ரூமோட வந்துடும். இந்த வாஷ்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 40 square feet வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x3 vertified டைல்ஸ் எல்லாமே வந்து சுமானி பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் வாஷ்ரூம். இது வந்து நம்ம ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ கெஸ்ட்லாம் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு நியர்லி ஒரு 35 square feet ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் 156 square feet, அதாவது இதில் வந்து இருக்கிற 2 bedroomோட மெஷர்மெண்ட் வந்து நியர்லி 156 square feet. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஈவன் நம்ம இப்போ இதில் வந்து இன்டீரியர் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு. ஹாலில் வந்து இப்போ அடிஷ்னலாக என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கோடு வந்துடும் ஹாலில். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். ஸோ இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 100 square feet. நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். மாடுலர் கிச்சன் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ லைக் வீட்டில் என்னென்ன ஆக்சசரிஸ் அதில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக இதில் வந்து சூப்பராகவே பிளான் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, வித்து சேஃப்டி எம்எஸ் கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து 196 square feet வித்து அட்டாச்சு பால்கனியோட பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு 10x4 ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 square feet வந்து வித் எஸ்எஸ் ஹேண்ட்ரைலோட அண்ட் இதில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கோடு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 45 square feet. நல்ல ஸ்பேஷியஸான வாஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து சின்னதாக இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்கிற ரீசன் என்னென்னா இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கொயர் ஃபிட் ரேட் வந்து 5299 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நோ கமிஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எந்த ஒரு கமிஷனும் யாரும் எதுவும் பே பண்ண வேண்டாம். எல்லாமே வந்து டைரக்ட் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து காமன் டெரஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த டெரஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெதரிங் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஹீட்டிங் இஷ்யூஸ் அவாய்ட் பண்ண. மெயினாக இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா வீட்டில் வந்து மெட்ரோ இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, அண்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்க் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஓவர் ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2 tanks ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லைக் மெட்ரோ வாட்டரும் போரும் வர மாதிரி. போர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 feet வந்து போர் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைக் ஃப்ளோர் பிளான், அதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ரேட்டு, ஸோ பில்டரோட காண்டாக்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்பருக்கு எங்களை டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.